கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு என்ன காரியங்களை செய்து கொடுக்கிறார், நாம் வாயிலே அறிக்கையிட்டு இயேசுவே ஆண்டவர் என்று நாம் வாயிலே அறிக்கையிட்டு இருதயத்தில் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அவருடைய தன்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் தனி மனிதர்களாக அல்ல, பல காரியங்களை இயேசு இல்லாமல் நாம் வாழ்க்கையில் செய்திருப்போம். இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில காரியங்களை செய்கிறோம். உங்களுக்கு அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கலாம், ஆனால் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்து இரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு பல காரியங்கள் இல்லை எல்லா காரியங்களுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக நடைபெறுவதற்காக தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு அவர் ஆல்ஃபாவும் ஒமேகாவானவர், அவர் அனைத்தும் அறிந்த தேவனாக இருக்கிறார். உலகத்தை உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் அவரால் உண்டானது. அப்பேற்பட்ட தேவன் நமக்குள் வாசம் செய்து நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்து கொண்டே வரும் பொழுது, நமக்காக சில காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார். சில காரியங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சிலரில் யோசிக்கலாம், இதற்கு நான் தகுதி உடையவனா? தகுதியை பார்த்து தேவன் நம்மோடு இடைப்படுவதில்லை. உங்களுக்கு சிலுவையின் மூலமாக நமக்கு செய்ததின் மூலமாக அவருடைய கிருபையின் மூலமாக அதன் மூலமாக நமக்கு சில காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தனியாக சில காரியங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. உங்களுக்கு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்து காரியங்களை செய்யும் பொழுது அவர் நமக்கு சில காரியங்களை செய்து முடித்து வைத்திருக்கிறார். அது போக மாத்திரமல்ல, சில காரியங்கள் நமக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 45:1 படிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஷுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதபடி இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவைகளை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது. அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தையை தேவன் நமக்கும் இன்று சொல்கிறார். உங்களுக்கு நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகத்திற்குள் வந்துடுங்க. உங்களுக்கு அப்போ அபிஷேகம் பண்ணின நீங்களும் நானும் நமக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காரியம் செய்யப்படுது, ஜாதிகள் நமக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு அதுபோல் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, நமக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக ஆல் டோர்ஸ் வில் பி ஓப்பன், அந்த வாசல்கள் பூட்டப்படாதிருக்கு. உங்களுக்கு இந்த வாசல்களில் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு என்றைக்கு அபிஷேகம் நமக்கு இருக்கோ நமக்கு முன்பாக பல விதமான அவென்யூஸ் இருக்குது. வாசல்கள் பூட்டப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்கள், நமக்கு வாசல்கள் திறந்திருக்கிறது. உங்களுக்காக என்னுடைய வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதே போல கர்த்தர் நமக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார்.
எந்த வாசல்களும் உங்களுக்கு பூட்டப்படாத இருக்கு. சில சில ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட், எனக்கு சுற்றி எல்லாம் மூடப்பட்டிருக்கு, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல, எந்த பக்கமும் நான் போக முடியல, வலதுபுறம் போக முடியல, இடதுபுறம் போக முடியல, நான் எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு வந்து அந்த முடிவு சரியாக வரமாட்டேனுது. பூட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில் நான் வாழ்கிறேன். உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், மேல் நோக்கி பாருங்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை வியாதியின் மூலமாக நீங்கள் வந்து படு மோசமான ஒரு சூழ்நிலை கடந்து சென்றிருக்கலாம், அல்லது உங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அபிவிருத்திகள் இல்லாமல், அதாவது லாஸ் மேலே லாஸ் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தோல்வி மேலே தோல்வி, எந்த பக்கம் போனாலும் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, நான் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே வாய்ப்பதில்லை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஒரு முடிவுக்கு இருக்கலாம். ஒருவேளை கடன் தொல்லைகள்னால இதை எப்படி நான் கட்டி தீர்க்க முடியும் என்று அப்பேற்பட்ட ஒரு மோசமான முடிவுகளை கூட, ஒரு தற்கொலைக்கு எதுவான முடிவுகள் கூட எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எந்த பக்கம் போக முடியல, திஸ் இஸ் மை எண்ட் ஆஃப் லைஃப், என் வாழ்க்கையை முடிக்கிறது தவிர்த்து வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் வானத்தை நோக்கி பாருங்கள். தேவன் உங்களோடு இருந்து உங்களோட பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து வைக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை சமாதான குறைவு குடும்பத்தில் இருக்கு, எப்பொழுதுமே சண்டைகள் சச்சரவுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எடுத்து எப்படி இதை வாழ்கிறதுன்னு தெரியல, பிரிவு எனக்கு இஷ்டமா இல்லை, தனிமையாக இருக்கிறேன், அடுத்த நாளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சில ஒருவேளை உங்கள் மனது அங்கலாய்த்து கொண்டிருந்தால், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுது. உங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கீங்க. உங்களுக்கு அதுதான் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. அதே போல நீங்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த அபிஷேகத்தினால சில காரியங்கள் தேவன் உங்களுக்கு செய்து வைத்திருக்கிறார். முதலாவது உங்களுக்கு முன்பாக உள்ள எல்லா கதவுகளும் திறக்கப்படும், எந்த கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கிறது. யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், திறந்த வாசல்கள் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு நிறைய காரியங்கள் நீங்க நினைக்கலாம், எனக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் கிடைக்குமா, இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் க்ளோஸ்ட், இட் இஸ் ஓப்பன், த டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் யூ. அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, என்ன சொல்கிறான்னு பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு சொன்னதான் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் வலதுகையை பிடித்து கொண்டு. நீங்கள் கொஞ்சம் நேரம் நினச்சி பாருங்க, உங்கள் வலதுகையை தேவன் பிடித்து கொண்டு சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொன்னான். ஒருவேளை நம்மளுக்கு தெரிந்த ஊரில் தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷர், அதாவது எல்லாவற்றையும் தெரிந்தவர் ஒருத்தர், ஒருவேளை உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, நான் உனக்கு ஆலோசனை தரேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு எல்லா காரியங்களும் நான் பொறுப்பேற்று செய்கிறேன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அதே போல் தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், அனைத்தையும் அறிந்தவர், அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடு நின்று கொண்டு உங்களுடைய வலதுகையை பிடித்து கொண்டு உங்களுக்கு சில காரியங்களை இப்பொழுது சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலாவிகளை செவ்வையாக்குவேன். அவர் என்ன சொல்கிறாரு, சில காரியங்கள் நாம் செய்வதற்கு முன்பாகவே ஒருவேளை அது கோணலாகல காரியமாக இருந்துச்சுன்னா, அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பாருங்க, எப்பேற்பட்ட நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு நிறைய நேரங்களில் பல விஷயங்கள் காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோணலாகி தான் இருக்கு இந்த உலகத்தில். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர ஒரு காரியத்தை நாம் அணுக முடியவில்லை. இப்படி போனாலும் சிக்கலாக இருக்கு, வேற வழி எடுத்து போனாலும் சிக்கலாக இருக்கு. ஆனால் தேவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் தெரியும். உங்களுக்கு அவருக்கு இந்த கோணலானவர்களை செவ்வையாக்குற வழிகள் அவருக்கு தெரியும். அவர் உங்களோடு இணைந்து செயல்படும் பொழுது அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவார். அப்போ நான் இந்த காரியத்தை நடத்த போகிறேன், இந்த தொழிலை துவங்க போகிறேன், இந்த காரியத்தில் இருந்து வெற்றி கிடைக்கப் போகிறது எனக்கு, அப்போ எனக்கு முன்பாக உள்ள அந்த கோணலான விஷயம் எது எதுலாம் ஹேர்டில்ஸாக இருக்குமோ,
இதுதான் முடிக்க நமக்கு செல்வதற்கு இடைஞ்சலாக இருக்குமோ எல்லா காரியங்களும் அவர் நமக்கு முன்பாக போய் செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறார். அப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும், உங்களுக்கு நமக்கு ஒரு காரியம் நம்ம புரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த காரியத்தை எடுத்து நான் செய்ய போகிறேன், தேவன் எனக்கு முன்பாக போய் சில காரியங்களை செய்து வைத்திருப்பார், நன்றி, தேங்க்யூ லார்ட், அதுக்கு ஒரு நன்றி சொல்லி சோஸ்திரம் சொல்லி அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு முன்பாகவே சென்று அந்த காரியத்தை நமக்காக நமக்கு தயவு கிடைக்கும்படி நமக்கு அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும்படி அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலாவை செவ்வையாக்குவேன் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ அவர் நமக்குள் வாசம் செய்கிறார், கோணலாவை செவ்வையாக்கும் போது கண்டிப்பாக அந்த காரியம் நாம் நினைக்கிற விதமாக நடக்கும். உங்களுக்கு நீங்கள் போங்க, எல்லா காரியங்களும் உங்களுக்கு ரெடியாக எல்லா விதத்திலையும் செய்து முடித்து காரியமாக இருக்கும். உங்களுக்கு அதுதான் கோணலாளர்களை செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கூட அழைச்சிட்டு வர்றாரு, வலதுகையை பிடித்து சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் முன்னாடி போய் சில காரியங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவனாக இருக்கிறார். முதலே சில காரியங்களை செய்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன், ஹி மேக்ஸ் எவ்ரி திங் ரெடி ஃபார் யூ. ஏன்னா நம்மளுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவர், அவருக்கு நம்ம பெயர் தெரியும், நம்ம கூட வலதுகையை பிடிச்சிருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி போய் சில காரியங்களை செய்து வைக்கிறார். உங்களுக்கு அப்பேற்பட்ட தேவன் சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், ஹீ நோஸ் யுவர் நேம், உங்கள் பெயர் அவருக்கு தெரியும். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி. நம்ம வந்து ஒரு பெரிய மனுஷனோ, ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்சனோ, ஒரு பர்சனாலிட்டியோ நம்ம கூட நின்று கையை பிடித்திருந்தாலே நமக்கு ரொம்ப அது ஒரு ஒரு சேஃபாக ஒரு ஃபீல் பண்ணுவோம் உங்களுக்கு. அதை விட உலகத்தை உண்டாக்கின தேவன் உங்கள் பக்கத்தில் நின்று உங்கள் கையை பிடித்திருக்கிறாரு. அது போக சொல்கிறாரு, நான் முன்னாடி போய் உங்களுக்கு சில காரியங்களை கோணலார எல்லா விஷயம் இடைஞ்சலால காரியத்தை நானே சரி பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவருக்கு நம்ம பெயர் வேறு தெரியுது. நினச்சி பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு சாக்கியம், உங்களோட அணுகி உங்களோட க்ளோஸாக இந்த அபிஷேகத்தினால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டனால வந்து பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட சாக்கியம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம கூட இருந்து உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு. அவர் எப்படி நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நமக்கு தெரியாத சில காரியங்களை அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். தனியாக சில காரியங்களை எத்தனை தடவை நம்ம செஞ்சாலும் அந்த காரியத்தை நம்ம செய்து முடித்திருக்க முடியாது. தேவன் தான் என் கையை பிடித்து கோணலாவை செவ்வையாக்கி பெயர் சொல்லி அழைத்து இந்த காரியத்தை செய்தார் என்று நாம் அறியும்படிக்கு. அப்போ அப்படி அறியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா, அவர் மேலுள்ள விசுவாசம் இன்னும் கூடும். உங்களுக்கு ஏற்கனவே நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், இப்படி சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்கும் பொழுது தேவன் எனக்கு இப்படி செய்து கொடுத்தார், எனக்கு அவை கையை பிடித்து என்னை பெயர் சொல்லி அழைத்து முன்னாடி கோணலாவை செவ்வையாக்கி சில காரியங்கள் எனக்காக செய்து கொடுத்தார் அப்படின்ற போது நாம் இன்னும் அவரை அறிந்து கொள்வதாக இருப்போம். உங்களுக்கு பல காரியங்களும் வேதாகமத்தில் படிச்சிருக்கோம், தேவன் செய்துகள அற்புதங்களை, இயேசு செய்த அற்புதங்களை படிச்சிருக்கோம். பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அந்த காரியங்கள் வாழ்க்கை முறையாக நம்ம ஆக்கியிருக்கோம். இப்பொழுதும் கர்த்தர் சொல்கிறாரு, கோணலாவை செவ்வையாக்குவேன், உனக்கு முன்னாடி போய் சில காரியங்களை உனக்காக செய்து முடிப்பேன், உனக்கு முன்னாடி டோர்ஸ் வில் பி ஓப்பன் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு தத்துவத்தை மீண்டும் உங்களுக்கு நிறைவேற்றுகிறார். உங்களுக்கு இப்போ என்னென்னா, நம்மளுக்கு என்ன டவுட் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த அபிஷேகம் பண்ணிடப்பட்ட கோரேசுக்கில் போடப்பட்டிருக்கு, இந்த அபிஷேகம் எனக்கு இருக்குதா, ஆஸ் ஐ ஆம் அன் அனாயிண்டட் பர்சன், ஆம் நான் வந்து சில பாவங்களை செய்திருக்கிறேனே, எனக்கு கர்த்தர் செய்வாரா, எனக்கு என் கையை பிடித்து இதே மாதிரி ஆலோசனை கொடுப்பாரா, எனக்கு இந்த கோணலாவை செவ்வையாக்குவாரா, எனக்கு இந்த காரியத்தை செய்வாரா, எனக்கு இதே மாதிரி ஆலோசனை கொடுத்து என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறார். நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம் பாவங்களெல்லாம் மன்னித்து, நம் பாவங்களெல்லாம் மறந்து, நம்மை வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் மூலமாக நாம் தண்டிக்கப்பட வேண்டும். செய்த சில பாவங்களுக்கு, அந்த பாவங்களுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டார்.
அப்பொழுது இயேசு பரிசுத்தராக வாழ்ந்தவர், அவர் நம்முடைய தண்டனை, நாம் செய்த பாவங்களுக்காக நாம் தண்டிக்கப்படுவதற்காக அவர் இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நீதிமான் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கார். அந்த நீதிமான் என்ற அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா, நாம் சம்பாதித்தது கிடையாது, இயேசு நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் நீதிமானாக இருந்தவர், அவர் நாம் செய்த அநீதியான வேலைகளுக்காக அவர் தண்டிக்கப்பட்டு நமக்கு வரவேண்டிய இந்த தண்டனை அவர் மேல் வந்தது, அந்த ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்திருக்கு. அதனால் நாம் எதை நம்ப வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால், எனக்கு வர என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது, அதை செய்தது இயேசு சிலுவையில் இறந்து மூன்றாம் நாள் வெற்றி சிறந்து இப்பொழுது அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ அந்த அபிஷேகம் எனக்கு உண்டுன்றத நீங்கள் நிச்சயமாக நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும், நிச்சயமாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் அபிஷேகம் பெற்றவன், என்னை அபிஷேகித்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை, இந்த ஏசாயால 45 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்க இந்த வார்த்தை எனக்கு கண்டிப்பாக பலிக்கும், எனக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு முன்னே சேர்ந்து கோணலான விலை செவ்வையாக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை அறியும்படிக்கு அவர் என்ன சொல்றான்னு பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரேலின் தேவனாய் கர்த்தர் நானே அன்றி, நீ அறியும்படிக்கு வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாளைகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்ப ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்றாரு. உங்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின், சிலுவையிலே செய்த மரணத்தின் நிமித்தமாக முதலாவது உடன்படிக்கை ஆபிரகாமுடன் போட்டது போல, இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு. அது சொல்றாரு, வெங்கல கதவுகளை உடைத்து நமக்கு எப்படி கோணலானவரை செவ்வையாக்குவாரு, நம்ம கதவுகள் பூட்டப்படாமல் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கவங்களுக்கு வெங்கல கதவுகளை உடைத்து சில காரியங்கள் நமக்கு செய்து கொடுக்கிறார். இதில் நம்ம செய்ய வேண்டியதில்லை, அவரை நம்பினால் போதும், அவளை விசுவாசித்தால் போதும் எனக்கு சில காரியங்கள் நடக்கும்னு சொல்லி முதலாவது நாம் அதை நம்பி அதை விசுவாசித்து முதலாவது ஸ்டெப்ஸை நம்ம எடுத்து வச்சா போதும். கர்த்தர் சொல்கிறார், வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து, வெங்கல கதவு சாதாரணமாக முறிக்க முடியாது, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அதாவது எங்களுக்கு அதை உடைக்க முடியாது, நம்மளால் முடியாது, அதை அவரே செய்து கொடுக்கிறார் நமக்காக. அப்புறம் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறாரு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் நமக்கு தெரியாது, இட் இஸ் த டார்க்னஸ், அந்தகாரம்னா இருள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அதுக்கு எப்படி தெரியப்படும்னா, அதுக்கு நம்ம அந்த வெளிச்சம் அதுக்கு போடப்படும், அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர தேவன், அப்பொழுது நாம் அதை பார்த்து அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்கிறாரு, முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும். புதையல்னாலே ஒளிப்பிடத்தில் தான் இருக்கும், புதையல்ன்றது எங்கேயோ இருக்கு, நமக்கு தெரியாது, அதான் பேர் புதையல். அப்போ புதையல்களை நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எங்கே அந்த புதையலாக இருக்கிறது? நம்ம சில நேரத்தில் அந்த புதையல் வந்து பார்த்திங்கன்னா அது பணமாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், அப்படி சில காரியங்களை செய்வதற்கு கூறிய அந்த ஞான அறிவாக இருக்கலாம் உங்களுக்கு. சில நேரங்களில் அந்த புதையல்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நமக்கு தேவையான காரியம் அது இருந்தால் அது அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். அப்பேற்பட்ட காரியம் வந்து அவருக்கு தெரியும் உங்களுக்கு, அப்பேற்பட்ட காரியத்தை அவர் உனக்கு செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒளிப்பிடித்து இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன், நான் என் தகப்பனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். திருப்பி சொல்றாரு, இதுக்கு காரணம் வந்து நீங்களோ நானோ செய்யக்கூடிய காரியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில், இது வந்து பழைய ஏற்பாட்டில் சொன்னால பார்த்தீங்கன்னா, யாக்கோபை நிமித்தம் அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நமக்கு இந்த காரியம் செய்து முடிக்கப்படுது உங்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கோம், இப்போ நம்மளுக்கு இயேசுவின் நிமித்தம் இந்த காரியங்கள் நமக்கு செய்து கொடுக்கப்படும் உங்களுக்கு. நமது நிமித்தம் கிடையாது, நம்மளோட செல்ஃப் ரைச்சஸ்னஸ் கிடையாது, நம்மளுடைய ஞானம் கிடையாது,
நம்மளுடைய சொந்தமான ஞானமோ அறிவோ படிப்போ எதுவுமே கிடையாது. இதில் வந்து எல்லா காரியங்களும் அவர் நமக்கு செய்து கொடுப்பார் என்று போடப்பட்டிருக்கு. அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறாரு, முன்னாடி போகிறாரு, கோணாள்வை செவையாக்குறாரு, ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்கு. அது பாத்திரம் இல்லை, அங்கே போனால் எல்லா டோர்ஸும் திறக்கப்பட்டு வைத்திருக்கும், எதுவும் பூட்டப்படாது இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை வெங்கலக்கதவுகளால் பூட்டப்பட்டிருந்தால் கூட அந்த வெங்கலக்கதையை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன்றாரு. இரும்பு தாழ்பால்களை போட்டிருந்தாலும் அதை முறித்து அதை திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்தகாரத்தில் இருக்கிற அந்த இருள் இருக்கிற அந்த பொக்கிஷம் வந்து அது எதுவாக உங்கள் வாழ்க்கைக்கு எதுவாக தேவையாக இருக்கோ சில காரியங்கள் இது நடந்தால் போதும், அந்த பொக்கிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, இந்த நேரத்தில் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் இதை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல அவர் சொல்கிறாரு, நான் புதையல்களில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். ஒளிப்பிடத்தில் வைக்கப்பட்டிருக்க புதையல்கள் என் தொழிலை நான் விரிவுபடுத்தன்னு நினைக்கிறேன், ஆனால் இதை எங்கே போய் நான் வியாபாரம் பண்ணுவேன்னு தெரியல. அப்போ அவர் அதற்கு உங்களுக்கு சில ஆலோசனை கொடுப்பார். உங்களுக்கு அந்த பொக்கிஷங்களை எங்கே அதை நீங்கள் வியாபாரம் நடத்த முடியும், அந்த வியாபாரம் செய்ய முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்கு அதை செய்து கொடுக்கும். உங்களுக்கு உங்கள் மேல் இருக்க அபிஷேகம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த புதையல்களை உங்களுக்கு காமிக்க இந்த இடத்துக்கு போங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நேரான ஒரு பாதையில் கொண்டு போகிறாரு, அவர் போய் செவ்வையாக்குறாரு. இந்த இடத்துல போனால் இவர்கிட்ட எனக்கு தயவு கிடைச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கார். அதை தான் உங்களுக்கு வாக்கு தத்தமாக சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பே போய். அவர் நமக்கு முன்பே சென்று கோணலாவை செவ்வையாக்குவார். நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு இது நான் போகிறேன், அதற்கு முன்பாகவே தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எல்லா காரியங்களையும் முன்பாகவே ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக, ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாக அவளுக்கு எல்லா தேவைகளும் என்ன தேவைன்னு சொல்லி அறிந்து இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லா தேவைகளையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கின பிறகுதான் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். அதே தேவன் வந்து நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறியும் பொழுது எல்லா காரியம் நம்மளுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நான் உன் தாசனா யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து இஸ்ரேவேல் நிமித்தமும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அதன் மூலமாக இயேசுவின் மூலமாக தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களுக்கு இதில் ஒன்று கூட நம்மளை சார்ந்ததில்லை. நம்மளை சார்ந்தது ஒரே ஒரு விஷயந்தான், அவரை நோக்கி பார்க்கறது தான். உங்களுக்கு நம்மை சார்ந்தது ஒரே ஒரு விஷயந்தான், அவர் மேல் நம்பிக்கை வைப்பது தான். நம்மை சார்ந்தது ஒரே ஒரு காரியம்தான், அவரை விசுவாசிப்பது தான். நம்மை சார்ந்தது ஒரே ஒரு விஷயம்தான், அவர் இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுப்பார், எனக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாமல் இருக்கும் என்று அதை விசுவாசிப்பது தான். என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், கர்த்தர் எனக்காக செய்து கொடுப்பார், இரும்பு கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பாக்களை உடைப்பார், வெங்கல கதவை உடைப்பார் அப்படின்னு சொல்லி அதை முறிக்கக்கூடிய அவர் எனக்காக செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அதை நம்பி அதை விசுவாசித்து அந்த விசுவாச வாழ்க்கை வந்து இந்த காரியத்தை உங்களுக்கு செய்யும். உங்களுக்கு நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தெரித்தேன். அதாவது நாம் பிறப்பதற்கு முன்பாகவே, இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை செய்து கொடுப்பதற்காக அவருடைய நாமம் நம்மளுக்கு தரிக்கப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பாருங்க, எப்பேற்பட்ட வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் நமக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்து கொடுக்குது. உங்களுக்கு அந்த அபிஷேகம் தான் நமக்கு முன்னாடி செல்லுது. உங்களுக்கு அவர் பேர் சொல்லி நம்ம கூட வலது கையை பிடித்து உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி நைனில் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு வலது கையை பிடித்து நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அதற்கு வந்து சில காரியங்களை, முடிவான காரியங்களை, வெற்றிகர பல காரியங்களை, புதையல்களை, அந்தகார பொக்கிஷங்களை தருகிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். உங்களுக்கு அவரை நோக்கி பார்ப்போம். உங்களுக்கு அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த அபிஷேகத்தின் மூலமாக அந்த அபிஷேகம் நமக்கு எல்லா காரியங்களும் செய்து கொடுக்கும். ஆச்சரியமாக இருக்கும். சில காரியங்கள் செய்யப்போகிற, உங்களுக்கு நடக்கப்போகிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும்.
இது எனக்கு சாத்தியமா, என்னாலேயே அது முடிஞ்சு நீங்கள் திருப்பி பார்ப்பீங்க, அது உங்களால் முடியல, அது உங்களுக்குள் இருக்க தேவனால் ஆயிற்று, உங்களுக்கு உங்களுக்கு மேல் இந்த அபிஷேகத்தால் ஆயிற்று. உங்களுக்கு என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, சுற்றியவர்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க இந்த காரியத்தை எப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, எனக்குள் இருக்கிற தேவன் எனக்கு செய்து கொடுத்தார் என்று ஒரு சாட்சியாக வாழக்கூடிய மனிதராக இருப்பீங்க. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கணும், அந்த அபிஷேகம் எனக்கு இருக்கு, அந்த அபிஷேகம் எனக்கு உதவி செய்யும், என்னுடைய எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு முன்னாடி செய்து என்னை கூட கையை பிடித்து சில காரியங்களை செய்து கொடுக்கும், அது முன்னாடி போய் அந்த சில காரியங்களை கோணல செவ்வையாக்கி என்னை அந்த மாதிரி புதையல்களுக்குள்ளும் அந்த பொக்கிஷங்களுக்குள்ளும் கர்த்தனை வழி நடத்துவார் என்று நாம் விசுவாசிப்பது தான். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதுருக்கம் உள்ளவரே, அப்பா பிதாவே, நான் அழைக்கக்கூடிய சிலாக்கியத்தை கொடுத்துருக்கலாம் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அப்பா பிதாவே உம்மிடத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கா நன்றி. அந்த அபிஷேகம் எங்களோடு கர்த்தாவே எங்களுக்கு முன்னால் செய்து கோணலாலே செவ்வையாக்கிருப்பதற்காக நன்றி. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நீ புதையல்களும் தருவேன்னு சொன்ன தேவனாக இருக்கிறீர். அதற்கு தேவையான ஞானத்தை கர்த்தாவே எங்கள் வலதுகையை பிடித்து நீர் எங்களுக்கு எங்களுடைய பேரை சொல்லி என் கூட வந்து என் முன்னாடி போய் எல்லா காரியங்களையும் செவ்வையாக்கி அதை செய்து கொடுத்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லா காரியங்களையும் செவ்வையானதற்காக நன்றி. அந்த புதைகளை என் கண்களுக்கு முன்பாக காண்பித்ததற்காக நன்றி கர்த்தாவே. அந்த அந்தகாரம் நீங்கியதற்காக நன்றி. கதவுகள் திறக்கப்பட்டதற்காக நன்றி. வெங்கல கதவைகள் உடைக்கப்பட்டதற்காக நன்றி. இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்பட்டதற்காக நன்றி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.